ஏய் வணக்கம் சார். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? துணி அயன் பண்றேன் சார். இந்த ஏரியாவில் எவ்வளோ இடம் இருக்கு? அதை விட்டுட்டு வண்டி இங்கே கொண்டு நிறுத்திருக்க? சார், இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய் அயன் பண்றதுக்கு துணியெல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வருவேன். இங்கேதான் வச்சு அயன் பண்ணுவேன். அது இல்லாமல் இது முட்டு சந்து, வாகன போக்குவரத்தும் கிடையாது, மதில் வேற உயரமாக இருக்கா, நிழலுக்கு தார்பாய் கட்டவும் வசதியாக இருக்கு. அதான். ஆமாம், இந்த பங்களா யாரோடதுன்னு தெரியுமா? தெரியாது சார். எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு கோட்டை சுவர் மாதிரி மதில் கட்டியிருக்காங்க. இதுக்குள்ள நாம நுழைய முடியுமா சார்? இல்லை அவங்க தான் துணி அயன் பண்ண எங்கிட்ட கொடுப்பாங்களா? எப்பாவது அங்கே ஒரு பெரிய கேட் இருக்கு, திறக்கும் சார். அங்கிருந்து பெரிய பெரிய வண்டிகளாக வெளியில் போகும் சார். அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் எல்லா வண்டியும் உள்ளே போகும். அந்த கதவை மூடிடுவாங்க சார். இதுதான் சார் எனக்கு தெரியும். ஆமாம், உன் வீடு எங்கே இருக்கு? இந்த நாடு தான் சார் என் வீடு. என்ன கிண்டலா? பல்ல உடச்சனா தெரியும். ஐயோ, கிண்டல்லாம் பண்ணல சார். நான் இந்த நாட்டுக்காக சர்வீஸ் பண்ண முன்னாள் ராணுவ வீரன் சார். நான் போய் போலீஸை கிண்டல் பண்ணுவேனா சார்? யோ, நீ மிலிட்டரி மேனா? ஆமாம் சார். இதை இதை பாருங்க சார், என் ஐடென்டி கார்டு. சார், நான் சர்வீஸில் இருந்தப்போ இங்கே நடந்த ஒரு பஸ் விபத்தில் என் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க சார். அப்புறம் எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்குன்னு வீடும் இல்லை. ஊர் ஊராக சுற்றுனேன், கடைசியில் உடம்பு சோர்ந்து போச்சு. அப்புறம் பொழைக்கணுமே சார், அதான் பொழைப்புக்காக இந்த தொழிலை வச்சுக்கிட்டு இந்த பகுதியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். பகலெல்லாம் துணி தேய்ப்பேன், ராத்திரியானா எங்கே இடம் கிடைக்குதோ அங்கேயே என் டியூட்டியை முடிச்சுட்டு படுத்துக்குவேன் சார். ஓகே ஓகே, நீங்கள் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனுங்கிறதுனால கேட்குறேன். நேற்று ராத்திரி நீங்கள் எங்கே இருந்தீங்க? இங்கே தான் சார் இருந்தேன், இங்கே தான் படுத்துங்கண்ணே. நேற்று ராத்திரி 11 மணிக்கு இந்த பங்களாக்குள்ள ஒருத்தன் பூந்திருக்கான், ஒரு லேடியை கொல்ல பார்த்துருக்கான். முடியலன்னதும் எஸ்கேப் ஆயிட்டான். ராத்திரி 11 மணிக்கா? ஆமாம் சார். நேற்று ராத்திரி இந்த கொசுக்கடி தொல்லையால் என்னால் சரியாக தூங்க முடியலை. சரி, காலாரம் நடந்து போகலான்னு இந்த பக்கமாக அப்படியே போனேன். அந்த காம்பவுண்டை தாண்டி ஒருத்தன் குதிச்சு வந்து என் மேலே மோதிக்கிட்டான் சார். அவன் யாருன்னு பார்க்க நான் அவனை பிடிச்சிக்கிட்டேன். இருட்டில் சரியாக அவன் முகம் தெரியலை. அப்புறம் எனக்கும் அவனுக்கும் தள்ளுமுள்ளாச்சு. என்னை தள்ளி விட்டு தப்பியோட பார்த்தான், எட்டி பிடிச்சனா பிடிச்சி இழுத்ததில் அவனோட பாக்கை கிழிஞ்சு என் கையோடு வந்துருச்சு. அவன் ஓடி போயிட்டான். அதில் ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தது. ஒரு நிமிஷம் சார். சட்ட துணி, இது கார்டு சார். ஏன் சார், நீங்கள் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் இங்கே நடந்திருக்கு. இந்த பங்களா செக்யூரிட்டி சொல்லியிருக்கலாம், இல்லை லோக்கல் போலீஸையாவது காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? சார், மன்னிக்கணும், இது எவ்வளவோ பெரிய இடம், உள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. அது தெரியாமல் நான் போய். சரி சரி, இனிமேல் சந்தேகப்படும்படி யாராவது வந்தாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மிஸ்டர் வசந்த் சார், உங்க மொபைல் நம்பர் கொடுங்க. ஒரு நிமிஷம் சார். சார், இனிமே சந்தேகப்படும்படியா யாராவது வந்தா போனா உடனே சாருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் சார். தேங்க்யூ, வெல்கம் சார். திருட போனவனுக்கு தேள் கொட்டுனா கத்தக்கூடாதுங்கிறது பழைய கதை. உயிரை வாங்க வந்தவனையே உளவாளியாக இருக்க சொல்கிறது இப்போ புதுக்கதையாக இருக்கே. குடும்பம்
போச்சேடா, இப்ப என்ன பண்ண போற? டேய், இதுக்கு காரணமான செல்லம்மாவை விட கூடாதுடா. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவளை வாட விட கூடாதுடா. மேனகா, உனக்கு வச்சிருக்க என் கையால தான் உனக்கு சாவு. மனு, என்ன மனு நடந்து போயிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னால நம்பவே முடியல. என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா? ஏன் இப்படி பேசுறீங்க மனு? இல்ல, நீங்க உங்க லெவலுக்கு என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்ண மாட்டீங்கல்ல? மனு, நீங்க எதோ மனசுல மறைச்சு வச்சு பேசுற மாதிரி தெரியுது. நான் எதையுமே மறைச்சு பேசல. என் மனசு சுத்தமா இருக்கிறதுனாலதான் என் உறவே வேணான்னு முறிச்சுக்கிட்ட ஒரு குடும்பத்தோட மருமக கிட்ட நின்னு மரியாதையா பேசிட்டு இருக்கேன். மனு, என்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கலன்னா நேரடியாவே சொல்லிடுங்க, நான் கிளம்பிடுறேன். இங்க பாருங்க, எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் கிடையாது. அதனாலதான் உங்களை பார்த்த உடனே வண்டி நிறுத்திட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். மனு, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. நீங்க என்ன சொல்றீங்க ரேகா? ஒண்ணும் இல்ல மனு. ரேகா சொல்லுங்க சொல்லுங்க மனு. நான் இப்படி கேக்குறது எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. எனக்கு வந்த மாதிரி இப்படி ஒரு நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. புரியல மனு. இல்ல ரேகா, என் பொண்ணு எப்படி இருக்கா? நல்ல சிகப்பா கொழு கொழுன்னு இந்த மாதிரி அழகா இருக்காளா? மனு, உங்ககிட்ட எப்படி அந்த மேட்டர் சொல்றதுன்னு நினைச்சேன், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன சொல்றீங்க ரேகா? ஆமா மனு, உங்க குழந்தை இருக்கா, உயிரோட இருக்கா, அவ்வளவுதான். மனு, அவளை நினைச்சா எனக்கு கோவம் கோவமா வருது. என்னடா இவன் நம்ம பொண்டாட்டியை பத்தி தப்பா சொல்றாளேன்னு நினைக்காதீங்க. ரேகா, தயவு செஞ்சு தெளிவா பேசுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. மனு, அனு குழந்தை சரியா பாத்துக்கிறது இல்ல. அவ இப்பெல்லாம் குழந்தைக்கு தாய்ப்பாலே கொடுக்கறது இல்ல. குழந்தைய தூக்கி பால் கொடுன்னு சொன்னா சண்டைக்கு வரா. அது மட்டும் இல்ல மனு, ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுத்தா தன்னோட இளமையும் அழகும் கெட்டு போயிடும் சொல்றா. இவெல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது. தன்னோட அழகும் இளமையும் போயிடும் நினைக்கிறவெல்லாம் கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. ரேகா, நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தானா? உண்மைதானா? அவங்க அம்மா இத பத்தி எல்லாம் கேக்குறது இல்லையா? அவங்களும் குழந்தைங்களை பெத்தவங்க தானே. அவங்களா? அவங்க உங்க பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க ரொம்ப தீவிரமா மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க மனு? அங்க நிலைமை எல்லாமே எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. ஆமா மனு, அனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, சீக்கிரமே உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்தாலும் வரும். அந்த குடும்பமே அப்படி தானேங்க. போன திமிர்ல எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அவ என்னங்க என்ன டிவோர்ஸ் பண்றது? நானே அவளை டிவோர்ஸ் பண்ற முடிவுல தான் இருக்கேன். நாகரிகம் தெரியாத அந்த குடும்பத்துல இனிமே என் குழந்தை வளர வேண்டாம். என் குழந்தைக்கு மூணு அத்தைங்க இருக்காங்க, அன்பான பாட்டி இருக்காங்க. அவங்களோட அரவணைப்புல அன்பா எங்க அக்கா அபி மாதிரி அழகா எங்க வீட்டுல வளர்ந்துட்டு போட்டோம். மனு, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. எவ்வளவு சீக்கிரம் உங்க குழந்தைய கூட்டிட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ரேகா. ஆரம்பத்துல நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சாரி ரேகா. இட்ஸ் ஓகே மனு, நான் கிளம்புறேன். சரிங்க, வரேன். சரி ரேகா.
முதலாளி எங்கப்பா? அங்க இருக்காரு சார். வணக்கம் சார். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கேன். சொல்லுங்க சார். இந்த விசிட்டிங் கார்டை பாருங்க. இது உங்க கடையோட கார்டு தானே? ஆமாம் சார். இந்த கார்டை நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? கஷ்டம் சார். ஏன்னா நிறைய பேர் கடைக்கு வராங்க சார். பழைய கஸ்டமர்களுக்கு கார்டு தேவையில்லை, புதுசாக வர்றவங்களுக்கு கொடுக்கறது தான் வழக்கம். அதனால் இதை யாருக்கு கொடுத்தோன்னு கரெக்டாக சொல்ல முடியாது சார். உங்கள் பில் புக்கை பார்த்து பழைய கஸ்டமர் யார் புது கஸ்டமர் யாருன்னு சொல்ல முடியுமா? ஆ அது சொல்லலாம் சார். ப்ளீஸ் சீக்கிரமாக சொல்லுங்கள். இந்தாங்க தம்பி. சார் அந்த பில் புக் எடுத்துட்டு வா. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆ சார் எழுதிக்கங்க சார். பழனிவேல் கோடம்பாக்கம். பழனிவேல் கோடம்பாக்கம். முத்துக்குமார் வடபழனி சார். குமார் வடபழனி. தொல்காப்பியன் நெற்குண்டம் சார். தொல்காப்பியன் நெற்குண்டம். ராஜேந்திரன் மயிலாப்பூர் சார். ராஜேந்திரன் மயிலாப்பூர். இந்த நாலு பேர் தான் சார் புது கஸ்டமர். ஓகே தேங்க்யூ வரேன். ஓகே சார். இன்ஸ்பெக்டர் சார், அநேகமாக இந்த நாலு பேர்த்தில் யாரோ ஒருத்தன் தான் மேனகாவை கொள்ள முயற்சி பண்ணியிருக்கணும். அவன் எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளே பிடிக்கணும். ஓகே சார். ஐயா என் குழந்தைங்க மேலே இருக்குதுங்க ஐயா. என்ன நானும் என் குழந்தையோ வேண்டான்னு சொல்லிட்டு தலை முழுகிட்டு போயிட்டேங்க. இப்ப என்ன திடீர்னு பாசம் வந்துருச்சா? திடீர் திடீர்னு பாசம் வர்றதும் குறையறதும் உன்ன மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணுங்களோட குணம். நாங்க அப்படி கிடையாது. பாசங்கிறது எங்களுக்கு எப்பவுமே உண்டு. அப்போ நான் பாசம் என்னதவளா? சீசனல் பாசம் தான் உன்கிட்ட இருக்கு. கொஞ்ச நாள் உருகுவ, நீங்க தான் எனக்கு எல்லாமே டயலாக் விடுவ, அப்புறம் போடாம சொல்லிட்டு இங்க வந்து இருந்துக்குவ. போதும் நிறுத்துங்க, சும்மா வாய்க்கு வந்தபடி இப்படி ஏதாவது உளறாதீங்க. நான் ஒண்ணும் லூஸ் இல்லடி. இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு மனசு பதறி போய் தாண்டி வந்திருக்கேன். பாருடி இந்த குழந்தைய, பிறந்து இத்தனை மாசம் ஆகி இப்படி தேராம இருக்கு. ஏன் நீ தாய்ப்பால் கொடுக்காதனாலதான் யாரோ சொன்ன தப்பான அட்வைஸ கேட்டுக்கிட்டு குழந்தைக்கு நீ பால் கொடுக்காம இருக்க. யார் சொன்னங்க? யார் நீ சொல்லணும்? உன்னை பத்தி எனக்கு என்ன புதுசா தெரியணும்? இத பார், நீ எப்படி வேணா போ, எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். இனிமே இவ என்கிட்ட தான் இருக்கணும். இவளை நான் வளர்த்துக்கிறேன். எனது நீங்க வளர்க்க போறீங்களா? உங்களுக்கு உங்களே சரியா பாத்துக்க தெரியாது. இந்த லட்சணத்துல ஏன் குழந்தை வேற கூட்டிட்டு போய் அதையும் கெடுக்க போறீங்களா? கெடுக்கறதா? எங்க வீட்டுல வளர்ந்தாதான் இந்த குழந்தை ஒழுங்கா வளரும். உங்ககிட்ட இருந்தா உன்ன மாதிரி தருதலையா தான் வளரும். யாரு யாரு தருதலை வளர்ப்பாங்க? நீதாண்டி, நீதான். குழந்தைய பெத்துட்டா போதுமாடி, அதை ஹெல்த்தியா வளர்க்க வேண்டாம். தாய்ப்பால் கொடுத்தா உன் அழகு போயிடும். அழகு போயிட்டா உன்னை எவனும் சீண்ட மாட்டான். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் குழந்தைய பட்டினி போட்டு வளர்க்கற. உறுத்தலான விஷயம். ஆனா உன்ன மாதிரி பெரிய வீட்டுல பிறந்த பொண்ணுங்களுக்கு சாதாரணமா தான் தோணும். இனிமே என் குழந்தை என்கிட்டயே இருக்கட்டும்.